வணக்கம் இந்த வீடியோவில் கேல்வானிக் செல் அப்படிங்கிற டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சரியா இப்போ இந்த கேல்வானிக் செல் அப்படின்றது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா செல்னா நம்ம என்ன சொல்லுவோம் பேட்ரிஸ் செல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ இந்த கேல்வானிக் செல் அப்படிங்கறது வந்து ஆக்சுவலாக இட் இஸ் அன் எலக்ட்ரோ கெமிக்கல் செல் ஸோ வாட் இஸ் அன் எலக்ட்ரோ கெமிக்கல் செல் பாருங்களா இதை ஸ்பிளிட் பண்ணுவோமே எலக்ட்ரோ கெமிக்கல் செல் அப்போ எலக்ட்ரோ கெமிக்கல் செல்னால் எலக்ட்ரோனா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை டினோட் பண்ணும் கெமிக்கல்னா கெமிக்கல் எனர்ஜியை டினோட் பண்ணும் சரியா ஸோ இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸில் ஒன்று எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி ஆர் கெமிக்கல் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸோ இது ரெண்டுமே நடக்கிறதுனால இதை பேஸ் பண்ணி இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸை ரெண்டா டிவைட் பண்ணலாம் இஸ் செல் ஆர் இத வந்து வோல்டாயிக் செல் கூட சொல்லலாம் அண்ட் இஸ் சொல்ல செல் சரியா செல் ரைட் இப்போ இந்த எலக்டோலிட்ட செல் என்ன நடக்கும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன் நடத்துவோம் எனர்ஜி இஸ் கன்வெர்ட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி சரியா இந்த கேல்வானிக் செல்ல அப்படியே இதோட வைஸ் வயசு நடக்கும் கெமிக்கல் எனர்ஜி is converted into electrical energy. So, இங்க chemical energy, electrical energy convert ஆகுது நான் என்ன அருத்தோம் அங்க chemical reaction நடக்குது நடத்தோம். அந்த chemical reactions நடந்து என்ன பார்மாவது? electrical energy உண்டாகுது. So, இந்த type of cells, galvanic cells, இப்போ ரொம்ப முக்கியமாக என்ன நோட் பண்ணணும்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஸ்பான்டேனியஸா நடக்கும் நாம போய் அதை நடத்தி வைக்கணும்னு அவசியம் கிடையாது த விச் அக்கர் இன் அ இஸ் ஸ்பான்டேனியஸ் தானா நடக்கும் ஆனா இங்க பாருங்களேன் எலக்ட்ராலிட்டிக்ஸ் இல்லை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம கொடுத்த உடனே அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி போய் அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நடத்த வைக்கும் அப்போ இங்க நடக்கிற ரியாக்ஷன் வந்து Non-spontaneous. சரியா? Whereas, நம்ம இங்க வந்து chemical reaction தானவே நடக்கும். So, இந்த reaction வந்து spontaneous. So, in galvanic cells, reactions occur spontaneously and that chemical energy is converted into electrical energy. இது வந்து நல்ல நியாபக வச்சினும். இன்னும் முக்கியமான விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இங்க நடக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஆக்ஸிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் சரியா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் இன்ஷார்ட் அதை நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்க வந்து என்ன ரியாக்ஷன் நடக்கும் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்கும் ரைட் இப்போ சிம்பிளாக வந்துட்டு நம்ம ஒரு கேல்வானிக் செல் எப்படி இருக்கும் அப்படிங்குறத நம்ம சொல்லிடுவோம் இப்போ இந்த கேல்வானிக் செல்ல பார்த்தோம்னா ஆக்சுவலா ஒரு ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ ரெண்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னா நமக்கு கிளியராக புரியும் அந்த எக்ஸாம்பிள் வந்து அதை ஒரு டேனியல் செல்லாக வச்சுப்போம் ஸோ டேனியல் செல்லுக்கு வந்துட்டு தான் இதுக்கு வந்து பேசிஸே இந்த கேல்வானிக் செல்லு தான் சரியா இந்த பிரின்சிபிள் தான் இந்த டேனியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷனே இருக்கு முக்கியமா இங்க என்னன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து இந்த ரிடாக்ஸ் சொல்றோம்ல ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ஆர் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இந்த ஆக்ஸிடேஷன் வில் அக்கர் இன் அ செப்பரேட் ஹாஃப் செல் அண்ட் த ரிடக்ஷன் வில் அக்கர் இன் அ செப்பரேட் ஹாஃப் செல் அதை வந்து நம்ம மறக்க கூடாது ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸோ ரஃப்லி நம்ம ஸ்பீக்கிங் இங்க வந்து ஒரு ஹாஃப் செல் இன்னொரு ஹாஃப் செல் சரியா இதில் வந்து நம்ம ஜிங்க் சல்ஃபேட் சால்ட்டை டிசால்வ் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்குள்ள ஒரு ஜிங்க் ராட ஃபிட் பண்ணிடுறோம் அதே மாதிரி இந்த கண்டெய்னரில் காப்பர் சல்ஃபேட்டை டிசால்வ் பண்ணி வச்சுருக்கோம் இதில் காப்பர் ராட் இருக்கு சரியா காப்பர் எலக்ட்ரோட் இருக்கு ஸோ தீஸ் டூஸ் ஆர் கனெக்டட் பை தீஸ் டூ ராட்ஸ் ஆர் கனெக்டட் பை ஒரு வந்து ஒரு கனெக்டார் அதுக்கப்புறம் இல்லைன்னா ஒரு ஸ்விட்ச்சு வச்சிடலாம் ஏன்னா ஆன் உடனே அந்த சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகும் அப்பதான் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகும் ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸையும் மீட்டரா இருக்கும் சரியா ரைட் இப்போ இங்க இந்த ரெண்டு கண்டெய்னர்ஸும் தனித்தனியா இருக்கு தே கேன் பி கனெக்டட் பை மீன்ஸ் ஆஃப் அன் இன்வெர்டட் யூடியூப் ஒரு யூடியூபை டியூப் கிளாஸ் டியூப் இது இதுக்குள்ள பார்த்தோம்னா ஆக்சுவலா அதை பாக்குறப்ப பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும் ஒயிட் கலரில் அந்த ஜெல் வந்து ஃபிட் ஆயிருக்கும் அந்த ஜெல்லுக்கு வந்து அகர் அகர் ஜெல்லுன்னு பேரு அது இல்லாம இந்த ஜெல்லுக்குள்ள ஒரு இனர்ட் எலக்ட்ரோட்ஸ் இனர்ட் எலக்ட்ரோலைட்ஸ் சாரி இனர்ட் எலக்ட்ரோலைட்ஸ் சச்சஸ் பொட்டாசியம் குளோரைடு ஆர் சோடியம் சல்ஃபேட்டு இதை வந்து அதுக்குள்ள இம்ப்ரகனேட் பண்ணி வச்சுருப்பாங்க அதாவது உள்ள பதிச்சு வச்சுருப்பாங்க இந்த ஜெல்லும் சரி இதில் இருக்க இந்த ஜெல் வந்து என்ன காரணத்து முன்னிட்டும் இட் வில் நாட் கம் அவுட் நம்ம இது கரைசல்ல தான் வைக்க போறோம் சொல்யூஷனில் வச்சா கூட இந்த ஜெல் வந்து என்னாகாது வெளியில வராது ஆனா அதுக்குள்ள நம்ம வச்சுருக்கோம்ல இந்த எலக்ட்ரோலைட் பொட்டாசியம் குளோரைடு சோடியம் சல்பேட் இது என்னாகும் தேவைப்படுறப்ப அது வந்து பொறுமையா கிராஜுவலா அப்படியே இந்த காட்டன் பிளக் இங்க வச்சுருப்பாங்க அதை தாண்டி இது வழியா வெளியில வரக்கூடிய கெப்பாசிட்டி இந்த அயான்ஸ்க்கு மட்டும் உண்டு சரியா ரைட் இப்போ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ இது கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து என்ன இங்கே ஆக்சுவலாக நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஜிங்க்கு ராடு வந்து ஜிங்க் சல்ஃபைட்டில் இருக்குது காப்பர் ராட் ஆர் ஸ்ட்ரிப் எப்படி வேணால் சொல்லலாம் காப்பர் ராடு ஸ்ட்ரிப்பு எல்லாம் ஒன்று தான் இது வந்து எதில் இருக்குது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் இருக்குது இப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகணும் ஒன்று எலக்ட்ரான் இங்கேருந்து இந்த பக்கம் போகணும் இல்லை இங்கேருந்து இந்த பக்கம் போகணும் அப்போ என்னன்னு அங்க ஒரு போட்டி ஒரு காம்படிஷன் நடக்குதுன்னு நம்ம அதாவது வந்து இருந்து எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணலாம் ஆர் காப்பர் வந்து எலக்ட்ரானை புல் பண்ணலாம் இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறான்னா இந்த எலக்ட்ரான் புல்லிங் டெண்டன்சி வந்து யாருக்கு அதிகமா இருக்குன்னா காப்பருக்கு தான் அதிகமா இருக்கு சோ அது என்ன பண்ணும் இந்த ஜிங்கிட்ட இருந்து இந்த எலக்ட்ரான்ஸை அதுகிட்ட புல் பண்ணிக்கும் சரியா அப்ப ஜிங்க் என்ன பண்ணும் ஜிங்க் வந்து சாலிடா இருக்கா ஜிங்க் ஸ்ட்ரிப்னா சாலிடா தானே இருக்கு அப்ப அது என்ன பண்ணும் ரெண்டு எலக்ட்ரானை இது கிட்ட காப்பட் புல் பண்ணுது அதனால வேற வழி இல்லாம இட் கிவ்ஸ் அவுட் டூ எலக்ட்ரான்ஸ் சரியா அப்ப இது கிட்ட இருந்து டூ எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சு இல்ல அப்ப ஜிங்க் என்ன ஆயிடும் ஜிங்க் டூ பிளஸ் அயோனா ஆயிடும் இது சொல்யூஷன்ல இருக்கா அதனால சொல்யூஷன்ல இருக்கிறது நம்ம எப்பவுமே என்ன போடணும் ஆக்வஸ்ன்னு போடணும் அப்போ இது எப்ப சாலிடா இருக்கோ அப்ப வரைக்கும் தான் இந்த ஸ்ட்ரிப்ல இருக்கும் எப்ப அது அயானா மாறுதோ அப்ப சொல்யூஷனுக்கு வந்துடும் அப்ப இந்த இருக்க எல்லாமே என்ன பண்ணும் ரெண்டு ரெண்டு எலக்ட்ரானா அது கிட்ட இருக்க எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு ஜிங்க் அயானா டூ பிளஸ் அயானா மாறி இந்த சொல்யூஷனுக்கு வந்துடும் ரைட்டா இப்ப இந்த டூ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படியே அது இந்த வழியா இப்படி டிராவல் ஆகி போய் இந்த ஸ்ட்ரிப்புக்கு போயிடும் அந்த ஸ்ட்ரிப் யாரு காப்பர் ஸோ காப்பர் ஸ்ட்ரிப்பில் எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து நிறைய வந்துடும் ஏன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணி வந்துடும் எலக்ட்ரான்ஸ் இப்படி மூவ் ஆகுதா அதனாலதான் கரண்ட் அங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்றோம் அந்த கரண்ட்டை தான் இங்க இருக்க மீட்டர் வந்து மெஷர் பண்ணும் இந்த இந்த ஆன் பண்றப்ப இந்த சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட் ஆகி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே காப்பர் ஸ்ட்ரிப்க்கு வந்துருதா இப்போ இந்த சொல்யூஷன்ல பார்த்தோம்னா இங்க இருக்க காப்பர் சல்பேட் காப்பர் அயான்ஸ் ஆகும் பிளஸ் எஸ் டூ மைனஸ் அயான்ஸ் ஆகும் ஸ்பிளிட் ஆகி இருக்கும் அயனைஸ் ஆகி இருக்கும் ஏன்னா அது ஒரு எலக்ட்ரோலைட் இல்லையா எப்பவுமே எலக்ட்ரோலைட்ஸ் என்ன இருக்கும் அயோனைஸ்ட் ஸ்டேட்ல தான் இருக்கும் நம்ம இத்தனை அது இல்லாமல் நம்ம வாட்டர்ல வேறு டிசால்வ் பண்ணி வச்சுருக்கோம் அப்ப அந்த அயான்ஸ் வில் பி ஃபார் அ பார்ட் இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்த உடனே இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் அதாவது சியூ டூ ப்ளஸ் அயான்ஸ் இங்க எலக்ட்ரான்ஸ் வர்றதுனால தே வில் மூவ் டுவோர்ட்ஸ் திஸ் காப்பர் ஸ்ட்ரிப்பு அங்கே போய் அந்த அந்த எலக்ட்ரான்ஸ் கூட கம்பைன் ஆகும் அதை வாங்கிக்கிட்டு இந்த எக்வஸில் இருக்கும் இது கரைசல்ல இருக்கும் அந்த டூ எலக்ட்ரான்ஸ் வருது இல்லையா இது கொடுக்குற இந்த டூ எலக்ட்ரான் தான் அதை வாங்கிக்கிட்டு காப்பராக ரெடியூஸ் ஆகிடும் ஸோ இது வந்து ஆக்சிடைஸ் ஆகுது ஜிங்க் வந்து ஆகுது ஸோ ஏன் ஏன் ஆக்சிடைஸ் அப்படின்னு சொல்கிறேன்

டெபாசிட் ஆகும் இதுதான் அங்க வந்து நடக்குது இதை இப்படி ஒரு டயக்ராம் மூலியமாக நம்ம பார்ப்போம் பாருங்க இது ஜிங்க் சல்பேட் ஜிங்க் ராட் ஜிங்க் ஸ்ட்ரிப் வந்து வச்சிருக்கோம் அதே மாதிரி இங்கே காப்பர் சல்பேட் இருக்கு காப்பர் ராடார் ஸ்ட்ரிப் இங்கே வச்சிருக்கோம் இது ரெண்டு செப்பரேட்டா இருக்கு ஒரு சால்ட் பிரிட்ஜ் இருக்கு இதுக்குள்ள அகர் அகர் ஜெல் இருக்கு கேசிஎல் ஆர் சோடியம் sulfate, ஏதோ ஒரு இதுக்குள்ள இம்ப்ரக்னேட் பண்ணி வச்சிருக்காங்க இது ரெண்டுமே ஒரு ஒயர்னால கனெக்ட் ஆயிருக்கு இங்க ஒரு ஸ்விட்சும் லோடும் இருக்கு அவ்வளவுதான் இந்த காப்பரோட எலக்ட்ரான் புல்லிங் டெண்டன்சி அதிகமா இருக்கு அதனால இது என்ன பண்ணுது இந்த ஒயர் வழியா இந்த ஜிங்கல கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இட் அட்ராக்ட்ஸ் அப்ப இது கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால

இப்ப ஆக்சுவலா அங்க என்ன ஹாஃப் ரியாக்ஷன்ஸ் ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ரைட்டா ஹாஃப் செல் ஸோ இங்க வந்து ஆக்சிடேஷன் ஹாஃப் செல் எங்க நடக்கும் அட் ஆனோட் ஆனோட்ல என்ன நடக்குது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது ஆனோட் ஹாஃப் செல்ல சரியா அப்ப யார் அங்க இருக்கிறா இசடன் இருக்கு இதுதான் போட்டுட்டோம் இதே தான் இசடன் எஸ் என்ன பண்ணும் கொடுத்துட்டு ரிடக்ஷன் அதாவது கேத்தோட்ல என்ன நடக்கும் ரிடக்ஷன் கேத்தோடு ஹாஃப் என்ன நடக்கும் ரிடக்ஷன் நடக்கும் கரெக்டா ஏன் ரிடக்ஷன் நடக்கும் இது குடுக்கிற ரெண்டு எலக்ட்ரான் இந்த ஒயர் மூலயமா வந்து இங்க காப்பர் அக்செப்ட் பண்ணிக்கும் இன் சொல்யூஷன் அதான்ஸ் எக்ஸப்ட் டூ எலக்ட்ரான்ஸ் ரைட்டா டூ எலக்ட்ரான்ஸ் வாங்கிக்கிட்டு என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டூ எலக்ட்ரான்ஸ் இந்த டூ எலக்ட்ரான்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்போ இசன் சாலிட் பிளஸ் சி யூ இந்த போட்டுட்டா சி யூ டூ பிளஸ் ஏக்வஸ்

ஏன் கேத்தோட் சொல்றோம் கேத்தோட்க்கு நெகட்டிவ் சார்ஜ் பிகாஸ் கேட்டயோன்ஸ் ஆர் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் கேத்தோட் கேட்டயோன்ஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஸோ கேத்தோட் வந்து எப்படி இருக்கணும் நெகட்டிவாக தான் இருக்கணும் ஆனோடு என்ன பண்ணணும் ஆனயோன்ஸ் அட்ராக்ட் பண்ணும் ஆனயோன்ஸ் என்ன சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்போ இந்த ஆனோடுக்கு என்ன சார்ஜ் இருக்கணும் பாசிட்டிவ் இருக்கணும் ஜென்ரலா இப்படிதான் இருக்கும் ஆனா இங்க இந்த கேல்வானிக் செல்ல மட்டும் ஒரு சேஞ்ச் இருக்கு நம்ம ஆனோடுக்கு என்ன சார்ஜ் நினைப்போம் பாசிட்டிவ் சார்ஜ் நினைப்போம் ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஆக்சுவலா இங்க நாட் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆனோடு ஏன் அப்படின்னா இங்க ஆக்சிடேஷன் நடக்குது அப்ப ஆக்சிடேஷன் நடக்கிறப்ப என்ன ஆகுது ஜிங்க் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் இங்க அக்யூமுலேட் ஆகி இது வழியா மூவ் ஆகும் சோ திஸ் ஆனோட கெட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் சரியா சோ இது வந்து கேத்தோர்ட் வந்து நம்ம என்ன நினைப்போம் எப்பவுமே கேட்டையான்ஸ் அட்ராக்ட் பண்ணுவோம் அதனால அதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்ப நெகட்டிவ் சார்ஜா இருந்தா எலக்ட்ரானிக்ஸ் இங்கே வர முடியாது இல்லையா சோ இது நெகட்டிவ் நெகட்டிவ் ரிப்பல் தானே பண்ணும் சோ அப்ப அது கண்டிப்பா இங்க கேத்தோடு என்ன சார்ஜா இருக்கணும் பாசிட்டிவ் சார்ஜா இருக்கணும் இங்க இருக்க கேத்தோடுக்கு என்ன சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் சரியா இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நம்ம மறக்கவே கூடாது கூட வாய்ப்பு இருக்குது சரியா இப்போ வந்து இது மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே இந்த ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கு ஸ்பான்டேனியா நடக்குது கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது சில டைம்ல இந்த எனர்ஜி வந்து ஹீட்டா கூட இதில் வந்து டிசிபேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட் இப்போ என்ன ஆகும் நேரம் ஆக ஆக பார்த்தா ரியாக்ஷன் நடந்துட்டே இருக்கும் ஜிங்க் என்ன பண்ணும் எலக்ட்ரானை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த ஸ்ட்ரிப்பில் இருக்க ஜிங்க் டூ ப்ளஸ்லாம் என்ன ஜிங்க்கெல்லாம் என்ன ஆகிடும் ஜிங்க் டூ ப்ளஸ் ஆகிட்டு சொல்யூஷனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இது ஃபுல்லாக டிசால்வ் ஆகி இப்படி ஆகிடும் இதுக்குள்ளே வந்துடும் சரியா அப்போ பார்த்தோம்னா இது அப்படியே கொஞ்சம் ஊண்டு தான் இங்கே இது இருக்குது பாரு பாருங்கள் இது மாதிரி தான் கொஞ்சம் ஊண்டு தான் இந்த ஜிங்க் ஸ்ட்ரிப் இருக்கும் இந்த சொல்யூஷனுக்கு உள்ள இங்கே பார்த்தோம்னா இங்கே இருக்க காப்பரையான்ஸ் எல்லாம் இது மேலே வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும் அப்போ இது என்ன ஆயிடும் இந்த எலக்ட்ரோடு கேத்தோடு வந்து திக்கன் ஆயிட்டே போகும் இது தின் ஆயிட்டே போகும் ஆஃப்டர் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் இந்த ரியாக்ஷன் இஸ் கம்ப்ளீட் இது சுத்தமாக இல்லாமல் கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட் ஆகி போயிட்டு காலியாக இந்த இடத்து ஆகிடும் வேறஸ் இங்கே வந்து என்ன ஆகிடும் இந்த காப்பர் எல்லாம் இந்த காப்பர் மேலே படிஞ்சு இந்த ஸ்ட்ரிப்பு வந்து அப்படியே திக்காக போய்டும் போயிடும் ஸோ இது எவ்வளோ தூரம் வந்து இது இருக்கோ இந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கோ அது வரைக்கும் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும் இது இங்க காலி ஆயிட்டு இங்க ஒண்ணுமே இல்லாம எல்லாமே அரிச்சு போன பிறகு ரியாக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும் அப்ப அந்த பேட்டரி அந்த கிட்ட இருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது ஓகேவா ரைட் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா வாட் இஸ் த ரோல் ஆஃப் சால்ட் பிரிட்ஜ் இயர் இப்ப சால்ட் பிரிட்ஜ் வந்து இதை கனெக்ட் பண்ணுது அட் த சேம் டைம் இப்ப பாருங்க இந்த ஜிங்க் எல்லாம் ஜிங்க் ஸ்ட்ரிப் எல்லாம் கரைஞ்சி எலக்ட்ரானை கொடுத்த பிறகு ஜிங்க் டூ பிளஸ் வந்துகிட்டே இருக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கோ நம்ம ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் தானே எடுத்திருக்கோம் அப்போ எவ்வளோ ஜிங்க் டூ பிளஸ் இருக்கோ அவ்வளோ எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் இருக்கும் எலக்ட்ரோலைட்டில் நியூட்ரல் தானே ஒரு எலக்ட்ரோலைட் வந்து நியூட்ரல் தானே அப்போ எத்தனை அயான்ஸ் இருக்கோ இதுவும் சேமாக இருக்கும் ஆனால் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகி நடக்க 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 என்ன ஆகும்னா இந்த அயான்ஸ் எல்லாம் கரைஞ்சி இதில் வருதா அப்போ இந்த சிஸ்டமில் இந்த சொல்யூஷனில் இருக்க ஜிங்க் டூ பிளஸ் அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸை விட அதிகமாகிடும் அப்போ அங்கே ஒரு சார்ஜ் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகும் சோ இன் ஆர்டர் டு மெயின்டைன் இட் ஈக்குவல் பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த நம்ம நம்ம வந்து சோடியம் பொட்டாசியம் குளோரைடோ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அதுக்குள்ள சொன்னேன்ல அப்ப அந்த கேசிஎல் வந்து என்ன சிஎல் மைனஸாக கே பிளஸ் இருக்கும் இங்க ஜிங்க் டூ பிளஸ் அதிகமாயிடுச்சு அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இந்த சொல்யூஷன்ல அதிகமாயிடுச்சு பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த இனர்ட் எலக்ட்ரோ இருக்கிற சிஎல் மைனஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் சிஎல் மைனஸ் அப்படியே ஸ்லோவாக வரும் எவோருன்னா இங்க க்ளோ இங்க ஜிங்க் டூ ப்ளஸ் அயான்ஸ் இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு சிஎல் மைனஸ் அயான்ஸ் வெளியில வரும் அப்போ அங்க சார்ஜ் வந்து என்ன ஆயிடும் சரியாயிடும் அதே மாதிரி தான் இங்கேயும் இங்க இங்க வந்து என்ன ஆகும் காப்பர் அயான்ஸ் எல்லாம் போய் டெபாசிட் ஆகிடும் இந்த இருக்க எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணி இந்த காப்பர் அயான்ஸ்லாம் அந்த எலக்ட்ரான்ஸ் கூட சேர்ந்து காப்பராக டெபாசிட் ஆகிடும் அப்போ இந்த டோட்டலாக இந்த சொல்யூஷனில் காப்பர் அயான்ஸ்லாம் குறைஞ்சிரும் சல்ஃபேட் அயான்ஸ் இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்ல வந்து சி யூ டூ ப்ளஸ் அயான்ஸும் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் அயான்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் ஏன்னா இந்த நியூட்ரலாக இருந்திருக்கு இருக்கிறதுனால இந்த சால்ட்டில் பட் இந்த ரியாக்ஷன் நடக்க நடக்க காப்பர் அயான்ஸ்லாம் போய் காப்பராக டெபாசிட் ஆயிடுச்சு அப்போ இந்த சொல்யூஷனில் இருக்க காப்பர் அயான்ஸோட அளவு குறைஞ்சிரும் ஃபோர் டூ மைனஸோட கான்சன்ட்ரேஷன் வில் பி கிரேட்டர் தென் சி யு டூ பிளஸ் அப்ப அதுக்கு அதை பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த இந்த அகரகர் நம்ம சோடியம் 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 அயான்ஸ் பொட்டாசியம் குளோரைட்னா பொட்டாசியம் அயான்ஸ் பொறுமையா கிராஜுவலா இந்த இந்த ஜெல் அப்படியே வந்து இந்த காட்டன் இருக்கும் அது வழியா ஸ்லோவா வந்து இந்த சல்பேட் அயான்ஸ் கவுண்ட்ராக்ட் பண்ற அளவுக்கு அந்த நம்பர் ஆஃப் சோடியம் அயான்ஸ் ஆர் பொட்டாசியம் அயான்ஸ் இந்த சொல்யூஷனுக்கு வந்து அதை பேலன்ஸ் பண்ணும் சோ இதுதான் வந்து கேல்வானிக்ஸில் இப்படிதான் வந்து கேல்வானிக் செல் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் சச்ச ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் செல் வந்து கேல்வானிக் செல் வெரி சிம்பிள் இதில் நடக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்யூ